பூமியை காப்பாற்ற ஒரு உலக மாநாடு, அதாவது உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய தலைவர்களும் ஆர்கனைசேஷன்ஸும் கிளைமேட் சேஞ்ச் அகேன்ஸ்டாக என்னதான் செய்ய முடியும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுற ஒரு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் தான் இந்த காப். காப் COP அப்படின்னா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னு அர்த்தம். பார்ட்டிஸ்ன்றது நம்ம நினைக்கிற மாதிரி, நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு கட்சி பேர்லாம் கிடையாது. பார்ட்டிஸ் அப்படின்றது ஒரு ஒரு கண்ட்ரியும் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, கிளைமேட் சேஞ்சுக்கு அகேன்ஸ்டாக எல்லா கண்ட்ரீஸும் ஒன்றா சேர்ற இடம் தான் இந்த COP 28 மாநாடு. நவம்பர் 30 ஆரம்பித்து டிசம்பர் 12 வரைக்கும் ஒரு 2 weeks பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களும் வந்து கிளைமேட் சேஞ்ச் அகேன்ஸ்டாக என்ன பண்ண போகிறாங்க அண்ட் மக்கள் என்ன பண்ணு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் கொலெக்ட் பண்ணி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக டெலிவர் பண்ண போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். காப் அப்படின்றது உலக மாநாடு. அது என்ன COP 28 அப்படின்னு கேட்டிங்கன்னா, 28th மாநாடு இந்த வருஷம் நடக்கிறது. அப்போது கிளைமேட் சேஞ்சுக்கு அகேன்ஸ்டாக எல்லா கண்ட்ரீஸும் ஒன்றா வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங் 1995 நடத்தியிருக்காங்க, ஜெர்மனியோட கேபிட்டலான பெர்லினில். ஸோ 28 வருஷமாக இதே மாதிரி ஒரு உலக மாநாடு கிளைமேட் சேஞ்ச் அகேன்ஸ்ட் நடந்துட்டு வருது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் 1995 பார்த்தீங்கன்னா, அப்ராக்சிமேட்லி ஒரு 4000 வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த வருஷம் நடக்க போகிற COP 28 70,000 வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு விஷயம் என்ன கிளியராக தெரியுது அப்படின்னா, கிளைமேட் சேஞ்ச் இஸ் ரியல் அண்ட் அதோட அவேர்னஸ் உலகம் ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் அதை பற்றி கம்பெனிஸ் அண்ட் கண்ட்ரீஸ் அட்லீஸ்ட் பேச வச்சு செய்கிறாங்க. இப்போது லாஸ்ட் இயர் இதே மாதிரி COP 27 பற்றி நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம், நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். காப் மீட்டிங் பற்றி உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் தெரிய வரும். இப்போது இந்த COP 28 UAE இருக்கிற துபாயில் நடக்க போகுது. ஸோ 70,000 போகிறாங்க. உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய கம்பெனிஸோட CEOஸாக இருக்கட்டும், ரிசர்ச் அண்ட் சயின்டிஸ்டாக இருக்கட்டும் சொல்லி ஒரு பெரிய சயின்டிஃபிக் கம்யூனிட்டியை வந்து இந்த இடத்துல கூட போகுது. அப்போது இங்கே என்னெல்லாம் பேசுவாங்க, என்ன மாதிரியான இம்பார்ட்டண்ட்டான டிசிஷன்ஸ்லாம் எடுப்பாங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். போன COP 27 லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. இது என்னென்னா ஒரு குளோபல் ஃபினான்ஷியல் பேக்கேஜ். அதாவது நிறைய டெவலப்பிங் கண்ட்ரீஸில் இருக்கிற நேச்சுரல் ரிசோர்ஸஸ், ஆறுகள், குளங்கள், மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிளைமேட் சேஞ்சோட எஃபெக்ட்னாலும் நிறைய அஃபெக்ட் ஆகிருக்கு. இதை சரி பண்ணுறதுக்கு டெவலப்டு கண்ட்ரீஸ் இருப்பாங்க இல்லையா, ஆல்ரெடி நல்லா இருக்கிற கண்ட்ரீஸ், அவங்க எல்லாருமே சேர்ந்து இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி கிரியேட் பண்ண ஒரு ஃபண்டுக்கு பேர் தான் லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட். இந்த COP 28 நிறைய டெவலப்டு கண்ட்ரீஸ் அவங்களாவே முன் வந்து இந்த லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டுக்காக நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது ஃபண்டு மட்டும் பத்தாதுங்க கிளைமேட் சேஞ்சை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு. நிறைய டெவலப்பிங் கண்ட்ரீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் நடக்கணும். இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா, கிளைமேட் சேஞ்சினால் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் தான் அதிகமாக பாதிக்கப்பட போகுது, இன்க்ளூடிங் இந்தியா. ஸோ R&D சரி, R&D இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி, நிறைய டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபர் தேவைப்படுது. அது வந்து இந்த காப்பில் நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த டெக்னாலஜிலாம் மோஸ்ட்லி டீகார்பனைசேஷன், அதாவது அட்மாஸ்ஃபியரில் இருக்கிற கார்பனை ரிமூவ் பண்ணுற மாதிரி டெக்னாலஜிஸ் இருக்கும். ஸோ இதுக்கான அக்ரிமெண்ட்ஸ், பாண்ட்ஸ் எல்லாமே வந்து சைன் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இது போக மேஜர் பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கம்பெனிஸ் அவங்களோட இம்பாக்ட் கம்மி பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ், இனிஷியேட்டிவ்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் கொலாபரேஷன்ஸ் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதில் நம்ம அதிகமாக ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிஸ், மைனிங் கம்பெனிஸ் அண்ட் FMCGs கம்பெனிஸோட எஃபர்ட்ஸ் என்னவாக இருக்க போகுது அப்படின்றத க்யூரியஸாக எதிர்பார்க்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் கண்ட்ரீஸ் அண்ட் கம்பெனிஸ் அவங்களோட நெட் ஜீரோ டார்கெட்ஸ், அதோட ப்ராக்ரெஸ் அண்ட் அப்டேட்ஸ் பற்றி நிறையா பேசுவாங்க. நெட் ஜீரோ அப்படின்றது ரொம்ப சிம்பிளுங்க, அதாவது ஒரு கண்ட்ரியோ இல்லை கம்பெனியோ அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற கார்பன் டை ஆக்சைடு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி ஜீரோ எமிஷன் கண்ட்ரியாக அல்லது கம்பெனியாக மாறுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் தான் நெட் ஜீரோ கண்ட்ரி அல்லது நெட் ஜீரோ கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். இந்த COP 28 மேலே நிறைய கிரிட்டிசிசம் இருந்தாலும், ஒன்ஸ் இன் இயர் எல்லா கண்ட்ரீஸும் ஒன்றா சேர்ந்து நம்ம அர்த்துக்காக ஒன்றா நிற்கிறாங்க இல்லையா, அதை நம்ம கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணணும். பட் இது மட்டுமே சஃபிஷியன்ட் கிடையாது. இவங்க டிஸ்கஸ் பண்ணுற இந்த டார்கெட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், டெக்னாலஜி, R&D, கொலாபரேஷன், அக்ரிமெண்ட்ஸ், இதெல்லாமே ப்ராக்டிக்கலாக நடந்தால் மட்டும்தான் இந்த மீட்டிங் யூஸ்ஃபுல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ COP 28 என்ன, ஏன் நடக்குது, யாரெல்லாம் வர்றாங்க, என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத பற்றி இப்போ உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும். நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்க போகிறேன், உங்களை பொறுத்தவரை இந்த COP 28 அப்படின்றது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மீட்டாக இருக்குமா, இல்லை அகெயின் ஒரு வேஸ்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் அண்ட் டைம் அண்ட் எஃபர்ட்டாக தான் இருக்குமான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட ஒப்பீனியனை COP 28 முடிஞ்சதுக்கப்புறம் டிசம்பர் 15 சொல்கிறேன் வித் ஆல் டீட்டெயில்ஸ் ஆஃப் COP. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லெட்ஸ் கிரீன் தி வேர்ல்ட்.